வெல்கம் நம்ம குக் மேடிசி சேனல்ல கோபி மஞ்சூரியன் செய்யறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருள்: அரிசி மாவு ஒரு ஸ்பூன், மைதா மாவு ஒரு ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ ஒரு உப்பு காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி மாவை நம்ம போட்டு கலக்கிக்கலாம். ஒரு ஸ்பூனை மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையெல்லாம் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி கெட்டியாக, தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்படி நல்லா கலர் வருவெறிய நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் இதை நல்லா இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நம்ம நல்லா எடுத்துட்டு பண்ணிக்கலாம். நல்லா முருகலாக வேணால் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்மளுக்கு முருகலாக வேண்டாட்டி நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆனது நம்ம எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரும் இதே மாதிரி நம்ம பொறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இதையோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுவதையும் நல்லா நம்ம வதக்கணும். இப்போ குடமிளகாயை நம்ம ஒன்றை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இதோட போட்டு நல்லா கலக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸு ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். ஒயிட் வினிகர் ஒரு ஸ்பூன் அதையே நல்லா அதோட ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அதோட ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். மிளகாத்தூள் அரை டீஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் உப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எவ்வளவு நம்ம பூ பெருசாக போட்டால் நம்ம கொஞ்சம் எச்சம் எடுத்துக்கலாம், பெருசாக போட்டால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம் பண்ணாமல் நல்லா எரிய விட்டு தான் நம்ம இது பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு ஸ்பூனோட ஹாட் டம்ளர் தண்ணி அதில் நல்லா கலக்கி இப்போ நம்ம இதில் கலக்கிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குது.
இப்போ நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை நம்ம இதோட போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.